மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மெட்ரோ ரயில் பணிகள் தொடர்பாக ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். மெட்ரோ ரயில் வேண்டாம் என்று கூறி மோனோ ரயிலுக்கு குடிபிடித்தவர்கள் இன்று மெட்ரோ ரயிலுக்கு வந்திருப்பதில் நான் உள்ளபடிய மகிழ்ச்சி அடைகிறேன். மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு உங்களது ஆட்சி காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தாலும் அதனை செயல்படுத்துவதற்கு நீங்கள் ஆட்சியில் இருந்த வரை முனைப்பு காட்டவில்லை. எங்களது ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் பணி ஆணைகள் வழங்கப்பட்டது, ஒப்பந்தங்கள் போடப்பட்டது, அனைத்து பணிகளும் தொடங்கப்பட்டது. நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் மெட்ரோ ரயில் பணிகளுக்கான நிதி தொடர்பான கோரிக்கைகளை வைக்கிறேன். 6 நாட்களுக்கு முன்பு கூட பிரதமருக்கு இது தொடர்பாக கடிதம் எழுதியிருக்கிறேன். இதற்கான ஒன்றிய அரசு நிதியை இதுவரை தராததால் இந்த முழு தொகையையும் மாநில அரசு நிதியிலிருந்தும் மாநில அரசு வழங்கும் கடனிலிருந்து மட்டுமே இதுவரை செலவிடப்பட்டுள்ளது. இதுநாள் வரையில் பாஜகவோட கூட்டணியில் இருந்தபோது பேசாமல் இருந்த எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இப்பொழுதாவது பேசுகிறாரே என்ற அளவில் ஆறுதல் தருகிறது. இப்போது ஒன்றும் குறைந்து விடவில்லை. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எங்களோடு இணைந்து ஒன்றிய அரசிடம் நிதி பெற குரல் கொடுக்க வேண்டும் என தங்கள் வாயிலாக நான் கேட்டுக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதேபோல் நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசும்போது உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் அரசாணை வெளியிடப்பட்டதா, நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதா என்ற விவரங்களை கேட்டிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களது தொகுதியில் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாத 10 முக்கிய கோரிக்கைகளை அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் அனுப்பி வைக்குமாறு நான் கடந்த 22/8/2022 அன்று சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எழுதிய கடிதத்தில் கேட்டுக்கொண்டேன். அதன் அடிப்படையில் பெறப்பட்ட பணிகள் 7/10/2023 அன்று எனது தலைமையில் நடைபெற்ற உயர்நிலை குழு கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டது. நடப்பாண்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளில் 797 பணிகள் 11,132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த அனுமதி வழங்கப்பட்டு அதில் 582 பணிகளுக்கு உரிய அரசாணைகள் வெளியிடப்பட்டுள்ளது. அவற்றில் 63 பணிகள் நிறைவேற்றப்பட்டு உள்ளன. மீதமுள்ள பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் உள்ள பணிகளுக்கு உரிய ஆணைகள் வழங்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இத்திட்டத்தின் கீழ் அளித்திருக்கக்கூடிய அவர் தொகுதியின் கோரிக்கைகளில் 5 கோரிக்கைகள் நடப்பாண்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவற்றில் 3க்கு உரிய ஆணைகள் வெளியிடப்பட்டு அதில் ஒரு பணி முடிக்கப்பட்டுள்ளது. 2 பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. மீதமுள்ள 2 பணிகளுக்கு அரசாணை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. எனவே இந்த அரசு சொல்வதைத்தான் செய்யும், செய்வதைத்தான் சொல்லும் என்பதனை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக எதிர்க்கட்சித் தலைவருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.